வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா நம்மளோட சிவில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த வழிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் பணம் கட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பணம் கட்டாமல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்டர்நெட்டில் நான் வந்து சர்ச் பண்ணேன் அதாவது வந்துட்டு எப்படி நம்மளோட சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து சர்ச் பண்ணேன் அப்படி சர்ச் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்துட்டு சைட் எல்லாமே வந்துச்சு அந்த சைட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆயிரரூவா கட்டினா போதும் உங்கள் சிபில் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி நாங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க இன்னும் ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவா கட்டினாலே போதும் உங்களோட சிபில் ஸ்கோரை நாங்கள் அவ்வளோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் ட்ரஸ்டடே வந்துட்டு சைட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்துட்டு லைக்காக சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா சிவில் ஸ்கோர் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து தனி டிபார்ட்மெண்ட் அந்த சிவில் ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு வந்து லோனே கொடுப்பாங்க அதாவது நீங்கள் கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் சிவில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் அதை இன்டெரக்டாக கரெக்டாக பேமெண்ட் பண்ணாமலே எப்போ இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மாதிரி தான் அவங்க வந்து டாக்குமெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களோட சிபில் ஸ்கோர் பாருங்கள் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட சைட்டில் அவங்க வந்து டிஸ்பிளேவில் வந்து காட்டுவாங்க உங்களோட சிபில் ஸ்கோர் ஏறி இருக்குது அப்படின்றதும் ஸோ நம்ம ஃப்ரீயாக பார்க்குறதுலயே இதில் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு ஆப்பில் போய் செக் பண்ணால் அதில் ஒரு மாதிரி இருக்கும் பட் இது காசு கொடுத்து பார்க்குறோம் இதில் வந்துட்டு எப்படி நம்ம நம்புறது ஏன்னா ஃப்ரீலேயே அந்த மாதிரி பண்ணுறானுங்க இப்போ காசு கொடுத்து பார்க்கறது வேற நம்ம வந்துட்டு பார்க்குறோம் எதில் வேணால் பார்க்குறோம் அது வேற விஷயம் பட் ஆனால் நம்ம வந்துட்டு காசு கொடுத்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிற பார்த்தீங்களா அதுதான் இங்கே வந்துட்டு ரொம்ப இதுவான ஒன்று ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கணும் காசு கொடுத்து சிபிலை உங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது இந்த வீடியோ அப்புறம் எதுக்காக அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து கேள்வி வரும் இந்த வீடியோ நம்ம பண்ணதுக்கான காரணம் என்னென்னா ஸோ நிறைய பேருக்கு இந்த வந்துட்டு எல்லாமே லோன் எல்லாம் கட்டி முடிச்சிருப்பாங்க ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செட்டில்மெண்ட் போட்டிருப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு சிபில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படியே வந்து விட்டுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சிபில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே வந்து விஷயம் நிறைய பேர் என் ரிசீவ் ஆகல அது வரைக்கும் என்ன வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் சிவில் ஸ்கோர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான வழி என்னன்னா அதாவது நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பை பண்ணலாங்க அதாவது பர்சனல் லோனாக நீங்கள் வாங்கிறத விட ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம் இப்போ வந்துட்டு கிசத்துல கூட அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கி அதை மூணு மாசத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு போட்டுக்கோங்க கரெக்டாக மூணு மாதம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வந்துட்டு சிபில் இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டு ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா சிபில் டவுனாக இருந்தாலும் கண்டிப்பாக கிரெடிட் கார்டு இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா தயவு செஞ்சு ஒரு இருபதாயிரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃபுல் அமௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க ஃபுல் அமௌண்ட் இருபதாயிரம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க அதுக்குன்னு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பேமெண்ட் பண்ணாதீங்க கரெக்டாக நாலு நாளா நான் இன்னும் ஒரு நாலு நாளில் வந்துட்டு கட்டணும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கட்டணும்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு புதன்கிழமை இந்த மாதிரி வந்து கட்டி விட்டுருங்க ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும் தயவு செஞ்சு ஃபுல் அமௌண்ட்டு யூஸ் பண்ணாதீங்க ஃபுல் அமௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது அதே சமயம் இப்போ ஏதாவது உங்களோட கரண்ட்டு டியூ ஒன்று இருக்கு அதில் ஒரு டியூ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஒரு டியூவையும் வந்து கிளியர் பண்ணி விட்ருங்க அதை கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் கரெக்டாக வந்துட்டு பேமெண்ட் பண்றதை பார்த்துட்டு உங்களோட சிபில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் நிறையா பேர் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா போய் ஏதாவது ஒரு ஆப்பில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதில் வந்துட்டு லோன் கிடைக்குமா அதில் லோன் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க அதுவும் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றதுனா அது என்னாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் என்கொயரின்னு சொல்லுவாங்க அந்த என்கொயரியில் போயிட்டு இது சேர்ந்துடும் இது சேர்ந்துருச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ரிஜெக்ட் ஆகிறதுக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வந்து குறைப்பாங்க அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக கூட குறைப்பாங்க இல்லை அதிகமாக கூட குறைப்பாங்க அதனால் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி கிரெடிட் என்கொயரியும் வந்துட்டு தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க எல்லாருக்கும் வந்துட்டு அப்படியே ஐயோ நானா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா காசு கொடுத்து இங்க உங்களால சிவில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது நீங்கள் ஏமாந்து தான் போகும் அதுதான் ப்ராக்டிக்கல் அதுதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை இது வந்துட்டு கேட்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு நீங்க பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடலாம் ஃப்ரீயா வந்துட்டு உங்களோட கிரெடிட் ஸ்கோரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட்ல வச்சுட்டு போனா வருவாங்க அது லட்சக்கணக்கான பேர் பார்க்கறதுக்கு வருவாங்க நமக்கு அது முக்கியம் கிடையாது ஆக்சுவலி வந்துட்டு உண்மை என்னவோ அதுதான் இங்கே வந்து கம்ப்ளைண்டில் பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் உண்மையாக தான் இருக்கணும் ஸோ அதுக்காக தான் ஸோ தயவு செஞ்சு பணம் கொடுத்து யாரும் ஏமாறாதீங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு ஸோ இது வந்துட்டு ஏமாத்து வேலை தான் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்களோட டியூ அமௌண்ட்டை வந்து கட்டுங்க அதுதான் உண்மையாலும் வந்துட்டு கரெக்டான வே ஸோ இவன் எப்படியா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கினானா திரும்ப 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 பணத்தை வாங்கி 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 உங்களை வந்துட்டு இருக்கிற லோன் அமௌண்ட்டே கட்டியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவானுங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலிமா கேளுங்க நம்ம வந்து கமெண்ட் பிள்ளைகளை வந்து சந்திக்கலாம் நம்ம நாளைக்கு இதுபோல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்